ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பிரியமானவளே, எனக்கு எல்லாத்து மேலேயும் பொறாமதான். உன் மேலே, உன் மேலே படுற துணி மேலே, உன் தேகத்து மேலே படுற காற்று மேலே, எனக்கு கிடைக்க வேண்டிய முத்தங்களை வாங்குறேன் உன் தலையண மேலே. இது மாதிரி எல்லாத்து மேலேயும் பொறாம எனக்கு பிடிச்சிருக்கல கை காட்டு. அடுத்ததா மணப்பெண்ணோட அத்தை சைலஜா இப்ப பாட்டு பாட போறாங்க. ஐயோ, என்னதான் கூப்பிடுறாங்க? இத பிடிச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். கேக்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. தேய்கின்றது பொன் மாலை நிலா, தேயாதது பாடுங்க. தேய்கின்றது பொன் மாலை நிலா. நீங்க நல்ல பசங்க தானே, சொல்ல பேச கேட்கணும்ல. டேய், கீழ விழுந்துற போதுமா? ஐயோ, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னோட மேக்கப் கூட செமையா இருக்கு தெரியுமா? ஓவரா இருக்கா? இல்ல ஓவரா இல்ல, பாக்க கியூட்டா தான். கொஞ்சம் போடுவான்னு கேட்டாங்க, நான் வேணா நீ வேணான்ட்ட. உன்னோட பையன் திருந்தல
கையில கிடைக்கிட்டு போயிட்டு. ஏய், நான் என்னையா பண்றது? நீ எங்கேயாவது போய் விசாரிச்சு பாத்துட்டு வா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரெண்டு பேரையும் பிடிக்கணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா சார், ராத்திரிக்குள்ள பிடிச்சிடும் சார். உனக்கு இந்த ஊர்க்காரங்கள பத்தி தெரியும்ல? இவங்களுக்கெல்லாம் ஒரு தீப்பொறி போதும், கொழுந்து விட்டு எரிய. ஒரு நர்சரி சாங்கால கூட பிரச்சனை வர ஊர்றா இது, புரிஞ்சுதா? புரியுது சார். ரமணா, இவங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? எல்லாரும் களைஞ்சு போக சொல்லுங்க சார். சொன்னா புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா பரவாயில்ல. இதனாலதான் இந்த ஊர்ல பிரச்சனைக்கு பஞ்சமே இல்ல. ஏதாவது விவரம் தெரிஞ்சதுன்னா நான் வீட்லயே வந்து சொல்றேன்னு போய் சொல்லுங்க. சரிங்க சார், இப்ப கிளம்ப சொல்லுங்க. என்னையாச்சு? அவங்க கிடைக்கல சார. நம்ம வண்டிங்க தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் போயிருக்கு சார். நம்ம வண்டி போய் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னது சார் இது? அவள் ரூம்லேருந்து கிடைச்சது சார், அவளோட டைரி. என்னோட பிரியமான ஆளுக்கு மறந்து போன எவ்வளவோ விஷயங்களை ஞாபகப்படுத்தும் போது மறந்துடணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சில நினைவுகள் நினைக்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒன்று நம்ம குழந்தை பருவத்தை பற்றி அம்மாக்கள் சொல்கிறது. அன்பான ஒரு குழந்தை பருவம். அண்ணா, உன் பையன் கையை பிடிச்சு இழுக்கிற பாத்தியா? பிடிச்சிருக்கு போல. சைனஜா, அடுத்தது நீங்க தான். ஆஹா, ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்களா? சரி, ரெண்டு பேரும் உள்ள வாங்க. இப்ப என்ன, வா உள்ள போலாம். அவங்க ஏதோ விளையாட்டுக்காக சொல்றாங்க. நம்ம உள்ள போலாமா செல்லோ? குட்டிக்கு சொட்டு மருந்து ஊத்தலாமா? அன்னைக்கு நம்ம அண்ணா சாப்பிட்டு அந்த சொட்டு மருந்து ஒரு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? சரியா? ஒரு கை தூக்கணும், ஒரு கை தூக்கணும், ரெண்டுன்னு சொல்லும் போது, ரெண்டுன்னு சொல்லும் போது, ரெண்டு கை தட்டணும், கை தட்டணும், மூணுன்னு சொல்லும் போது, மூணுன்னு சொல்லும் போது, ஐயோ அண்ணா குட்டி, மலையில எதுக்கு நினைறீங்க? உள்ள வாங்க, வாங்க, வாங்க. அம்மா டீ பாத்துறா. ஆ, அத பாரு, அது நல்லா பழுத்திருக்கு பாரு. ஆ ஜாஃபர், யாராவது வரங்களான்னு பாரு. வேகமாடா, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அது பாத்துக்கலாம்டா. தூக்கி போடு. இந்த ஆ போடு. இந்த இதையும் பிடிச்சுக்கோ. ஓ கர்த்தரே. அம்மாட்டி, தோட்டக்காரன் வந்துட்டான், ஓடிப்போ. ஏய் அம்மாட்டி, சீக்கிரம் வரங்க, அவர் வந்துட்டாரு. அண்ணா நீ ஓடிடு, விழுந்துடாத. ஐயோ பாத்து பாத்தறங்கடா. இந்த நேரத்துக்கு வந்துட்ட 100 தடவைக்கு மேல உங்ககிட்ட சொல்லியாச்சு, சீக்கிரம் வந்து மாங்கா பறிக்க வேண்டாம். உங்க ரெண்டு பேர் கிட்ட இருக்கு. இரு, எங்க வர்றீங்க? வந்த அவ்வளவுதான் பாத்துங்க. நீ வச்சுக்கோ. வேணா, நீ வச்சுக்கோ, உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல. ஐயோ கர்த்தரே, உனக்கு அடிபட்டு இருக்கே. அது மரத்துல இருந்து இறங்கும் போது அடிபட்டு இருக்கும். என்ன பண்ண போற? இதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என்ன மருந்து? உன்னோட முத்தம். எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது.
இங்க பாரு, இன்னொரு தடவை நீ திருடுறான்னு கேள்விப்பட்டேன், கொன்னுடுவேன். இல்லப்பா, இனி திருட மாட்டேன். அன்னையில இருந்து நீ எதுவுமே திருடவே இல்லை. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் தெரியும், கனவுல ஒரு இரும்பா வந்து நீ என் இதயத்தை திருடினது. பள்ளிப்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூல் பிடிஏ மெம்பரும் பழைய பாட்டுக்கு ஃபேமஸான ஜோசப் அண்ட் டீம் உடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை கண்டு ரசிச்சீங்க. அடுத்து நீங்க பார்க்க போறது குழந்தைகளுடைய நாட்டிய நிகழ்ச்சி. செங்கனி ஊரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்றை திங்களன். அம்மாட்டி, அண்ணாவோட ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போதுரா. இன்னொரு வாட்டி என் மாமா பொண்ணு ஸ்ருமி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வாடா. நடக்க போகுது. பெண் குழந்தைகள் எல்லாரும் அழகான மணப்பெண் வேடத்துல டான்ஸ் ஆட போறாங்க. அடிச்சுக்கோடா. ஆமாடா, இந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் லைட் அடிக்க வந்திருக்க, யாரையாவது செட் பண்ணணுமா? செட் பண்ணிட்டேன், கொஞ்சம் கலர் ஆக்கணும், அவ்வளவுதான். அடிச்சு விடு, அடிச்சு விடு. நீ செட் பண்ணது அந்த கல்யாண பொண்ணு தானே? என்ன இப்படி பாக்குறேன்? உனக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ரொம்ப நல்லா ஆடணுமா? அட, இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுனே. அடுத்து அடுத்து அடுத்ததா கதை பிரசங்கம். மனச கவர்ற மாதிரி கதைகள் மட்டும் இல்லாம கூட பாட்டும் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அகமது குட்டி வழங்க போற கதை பிரசங்கம். பெரியவங்களுக்கு எல்லாம் வணக்கம். அருமையான கிராமத்து மொழியில தமிழர்களோட மனம் கவர்ந்த வைக்கம் முகமது பஷீரோட பாளைய கால சகி. நண்பர்களே இருந்தாங்க சுக்ராவும் மஜீதும். ஒருவேளை சுக்ராவை பார்த்து மஜீத் இப்படி பாடியிருக்கலாம். கையணைத்த புத்தகத்தில் மயிலிறகு எந்த பால்ய சினேகிவும் விழிசிறகு. கையணைத்த புத்தகத்தில் மயிலிறகு எந்த பால்ய சினேகிவும் விழிசிறகு. போடி தொட்டு விளையாடும் நேரத்திலும் நெஞ்சின் ஓரத்தில் ஒழித்து வைப்பேன் உன்னை தானடி. கொலு சொன்று சிணுங்கினாள் அந்த கைவலை குலுங்கினாள். குரு சொன்று சிணுங்கினால் கைவாடை குழுங்கினால் மனசொன்று ஓடுது மழை நனைந்திட வெளியில் சிநேகிதி. கையணைத்த புத்தகத்தில் மயிலிறகு எந்த பால்ய சிநேகிவும் விழிசிறகு.
மனதில் நீ நாயகியாய், உயிரில் நான் கதை எழுத அது பாட அனுராகம் ஒரு ராகம் படமானேன். மனதில் நீ நாயகியாய், உயிரில் நான் கதை எழுத அது பாட அனுராகம் ஒரு ராகம் படமானேன். ஒரு வயல் குருவியும் இனவையில் அருவியும் அந்த கதை கேட்டு கண்ணுரங்க உள்ளம் துடிக்குதிங்கே. கையணைத்த புத்தகத்தில் மயிலிறகு எந்த பால்ய சினேகிவும் விழி சிறகு. கையணைத்த புத்தகத்தில் மயிலிறகு எந்த பால்ய சினேகிவும் விழி சிறகு. போடி தொட்டு விளையாடும் நேரத்திலும் நெஞ்சின் ஓரத்தில் ஒழித்து வைப்பேன் உன்னை காணடி. கொலு சொன்று சினுங்கினாள் அந்த கைவளை குலுங்கினாள். கொலு சொன்று சினுங்கினால் கைவளை குலுங்கினால் மனசொன்று ஓடுது மழை நனைந்திட வெளியில் சிநேகிதி. பிரியமான தோழர்களே, தோழிகளே, இந்த வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் யூனியன் சார்பாக நடத்தப்படுற காதலர்களுக்கான பைக் ரேலி இது. பிரமாதமாக காலேஜுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கோம். பிரியமான நண்பர்களே, நம்மளோட காலேஜில் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற இந்த சமயத்தில் என்னோட மனசில் தோன்றது நிருதாவோட கவிதை தான். ஐ வாண்ட் டு டூ வித் யூ வாட் ஸ்ப்ரிங் டஸ் வித் செரி ட்ரீஸ். வசந்த காலங்களில் செரி மரங்களில் நடக்கிற நிகழ்வுகள் அது அப்படியே உன் கூட நடக்கணும். உண்மைதான், காதலர்கள் ஆசைப்படுறது கூட அதுதான். வசந்த காலங்களில் செரி மலர்கள் எல்லாம் எப்படி பூக்குமோ அதுபோல் காதலும் பூக்கட்டும். இன்னைக்கு இந்த காதலர் தினத்தில் இதை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக நிறைய காதல் கவிதைகளை எழுதின நம்ம பிரியமான நம்ம சாக்கோ சார், சாக்கோ சார் மனப்பூர்வமாக இந்த மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ சார். அம்மாட்டி, அன்பான மாணவர்களே, இளைஞர்களோட கொண்டாட்டம் தான் இந்த காதலும் காதலர் தினமும். அப்படி இருந்தும் கொஞ்ச நாளில் ரிட்டையர்ட் ஆக போகிற என்ன இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக, இந்த விழாவை தொடங்கி வைக்கிறதுக்காக ஏன் என்னை கூப்பிட்டீங்கன்னு எனக்கு புரியலை. நான் முதல்ல என்ன யோசிச்சேன்னா இங்கே வரவேணான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த காதலுக்கு வயசு இல்லையே, எந்த வயசில் வேணும்னாலும் காதல் மலரும். அதனால தான் இந்த உலகம் முழுக்க அழவைக்கவும் சிரிக்கவும் செஞ்ச த வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் சார்லி சாப்ளின் தன்னோட 54வது வயசில் 18 வயசு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 8 குழந்தைகளும் இருந்தாங்க. ஆனால் சில நேரங்களில் காதலை சிலர் எதிர்க்கிறாங்க. ஒரு சில அரசாங்கங்கள் காதலுக்கு தடை விதிக்கிறதும் உண்டு. குளோடியஸ் சக்கரவர்த்தி அவர் ரோம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் குடும்பத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு அக்கறை இருக்குன்னு, யுத்தத்தில் அவங்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக ஈடுபாடு இல்லைன்னு அவருக்கு தோணியிருக்கு. அதனால அந்த சக்கரவர்த்தி ரோமில் கல்யாணத்துக்கு தடை போட்டுட்டார். அப்போது கத்தோலிக்க சபையோட பிஷப் வேலண்டைன் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியோ விரும்புகிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரகசியமாக கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கார். இந்த விஷயம் சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சது. வேலண்டைனை ஜெயிலில் போட்டுட்டார். ஆனால் ஜெயிலுக்குள்ளேயும் காதல் போக்குன்னு வேலண்டைனுக்கு நல்லா தெரியும். அந்த ஜெயிலரோட பார்வையற்ற பொண்ணை வேலண்டைன் விரும்பினார். தீவிரமான அவரோட காதலோட சக்தியினால் அப்போது அந்த பொண்ணுக்கு இழந்து போன பார்வை திரும்ப கிடைச்சிது. வேலண்டைனோட காதல் கதை சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சுது.
அவர் வேலண்டைனோட தலையை வெட்ட சொல்லி உத்தரவிட்டார். அவங்க தலையை வெட்டுறதுக்காக கூட்டிட்டு போகும்போது வேலண்டைன் தன்னோட கடைசி நிமிஷத்திலையும் வேலண்டைன் காதலிக்காக எழுதின லெட்டர்ல ஃப்ரம் யுவர் வேலண்டைன் எழுதினார். வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்தை கூட தன்னோட காதலுக்காகவே அர்ப்பணிச்சவர். ஏன் ஜெயில கூட காதல் உலகமாவே மாத்தி அமைச்ச வேலண்டைனோட ஞாபகார்த்தமா தான் இந்த உலகமே காதலர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆமா, காதல் அப்படித்தான். எந்த பாலைவனத்திலும் காதல் பூத்துக்கிட்டே இருக்கும். யாராலையும் அழிக்கவே முடியாத ஒரு உன்னத சக்தி தான் இந்த காதல். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காதலர் தினத்தை நான் தொடங்கி வைக்க ஒரு தகுதியான ஆள் தான். காரணம், எனக்குள்ளேயும் ஒரு காதலன் இருக்கா. அதனால இந்த காதலர் தின கொண்டாட்டத்தை உங்க கூட சேர்ந்து நானும் மனப்பூர்வமா அன்போட வரவேற்கிறேன். என்ஜாய். அவரோட வார்த்தைகளால காதலோட சக்தி என்னன்னு நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சு சாக்கோ சருக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா இங்க நடக்க போற ஈவெண்ட் லவ் லெட்டர் எக்ஸ்சேஞ்ச். நீங்க ஒவ்வொருத்தரும் எழுதிட்டு வந்த அந்த லவ் லெட்டர் உங்களோட ஜோடிகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் தான் இது. அன்பான சாக்கோ சார்க்கு எனக்கு உங்களோட வெள்ள தாடியில முத்தம் கொடுக்கணும். ஆமாமா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்னாங்க கிட்ட. ரோஷ்னி, ஹலோ. இது ராத்திரி பகல்னு பார்க்காம உனக்காக நான் எழுதின கவிதை. இது எழுத ரொம்ப நாள் ஆச்சு. இது வெறும் பேப்பர் கிடையாது, இது என்னோட மனசு. படிச்சு பாரு, ப்ளீஸ் வாங்கிக்கோ. படிச்சு பார்த்துட்டு பதில் சொன்னா போதும். தேங்க் யூ. அது சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? பிரியமானவளே, எனக்கு எல்லாத்து மேலையும் பொறாம தான். உன் மேல, உன் மேல படுற துணி மேல, உன் தேகத்து மேல படுற காத்து மேல, எனக்கு கிடைக்க வேண்டிய முத்தங்களை வாங்குறேன். உன் தலையன மேல, இது மாதிரி எல்லாத்து மேலையும் பொறாம. நீ செமையா எழுதிருக்கால, ரொம்ப அழகா எழுதிருக்காள். ஆமா, இவ்ளோ சூப்பர் எழுதிருக்கான் போலயே. என்னடி, நம்ம ஜாஃபர் பெரிய போயிட்டு ஆயிடுவான் போல. இந்த லெட்டரை பாரு. பிரியமானவளே, எனக்கு எல்லாத்து மேலையும் பொறாமதான். ஓ மேல, உன் மேல படுற அந்த துணி மேல, உன் தேகத்தை தொடுற அந்த காத்து மேல, எனக்கு கிடைக்க வேண்டிய முத்தங்கள். அண்ணா, காப்பி எடுக்கிறதா வேலைல? அண்ணா, உனக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு எழுதி கொடுத்த லவ் லெட்டர் ஜாஃபருக்கு எழுதி கொடுக்க. இவன் என்ன பாக்குறான்? நான் படிச்சு ரோஷினி கிட்ட இருந்துச்சு. ஏய் அண்ணா, நான் சொல்றது கேளுடி. எல்லாம் தெரியும். ஒருவேளை மாட்டிட்டனோ? டேய் 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 டேய், நான் ஒண்ணு பண்ணல டேய். டேய் டேய், உடா 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 டேய், உடா தெரியாம பண்ணடா டேய். டேய் ஓடுடா, ஏ காப்பாத்துடா யாராச்சோ. ஏய் வழி விடுடா, ஓடுடா. ஏய் வரடா வரடா டேய், ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா. உன்ன யாரடா எழுதுன கவிதை கூட ரோஷினி கிட்ட குடுக்க சொன்னதே? நீ ஒரு தேங்காய் உடைக்கும் போது நான் ஒரு கொட்டா குஞ்சு உடைக்கூடாதடா. அதை போட்டு உடைக்க நெஞ்சுதான் கிடைச்சது உனக்கு. ஓ, நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு அது என்ன உனோட ஓன் கிரியேட்டிவிட்டியாடா? எவனோ எழுதின கவிதை தானடா அது. நீ அங்கிருந்து காப்பி அடிச்ச, நான் உங்ககிட்ட இருந்து காப்பி அடிச்சேன், அவ்வளோதான்டா. அது போட்டோம் அண்ணா கிட்ட காட்டும்போது அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சாரா? மொத்தமாக மிஸ்டேக் தான்டா. அண்ணா கடுப்பாயிட்டேன். அப்போ பரவாயில்ல, இதை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன் தெரியல. அது நீ என்ன வேணா பண்ணிக்கோ. நம்ம ரோஷினிக்கு அது புரிஞ்சிருக்குமா?
நீனடி நார்மல் பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ற, கொஞ்சம் இன்டெலெக்சுவல் ஆகு. நீ தான் நார்மல், நான் கிடையாது. ஏன் அவன் காப்பி அடிச்சு தண்ணி ரோஷினி கிட்ட கொடுத்தான், அதை பத்தில எனக்கு தெரியாது. இங்க பாரு மாட்டி, நமக்குள்ள நடக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு நடுவில் கடவுளே வந்தாலும் எனக்கு பிடிக்காது. நீ என்னை விட உன் அல்லாவை மனசில் நினைச்சாலும் அதுவும் எனக்கு பிடிக்காது. சத்தியமா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உனக்கு கஷ்டம் வரும்போது நீ கர்த்தரே கர்த்தரேன்னு கூப்பிடாம அம்மாட்டி அம்மாட்டின்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல. சரி போலாம் கூட வருமா. அப்போ நான் ஒன்றும் சிரிக்கல. கோபமா இருக்க மாதிரி நடிச்சாலும் அழகாதான் இருக்க, அப்படிதானே? ஏய் ஊர் மொத்தம் தான் டி. ஏய் பிரசிடென்ட். டேய் அம்மாட்டி, இங்க என்னடா படம் காட்டிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். போடா. சாரி, தியேட்டர் மாறி வந்துட்டேன். யூ கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. போடா. இப்ப சந்தோஷமா? ஓ, ஒரு முத்தம் ஒண்ணு. இந்த சைஸ் போதுமா பாருங்க. எங்க காட்டு? இவ்வளவு பெருசா வேண்டா சுமி. நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், மாமா சொல்லட்டும். மாமா, உனக்கு என்னமா பிரச்சனை? இது போதுமா பாருங்க. அது போதும், அது போதும், இது ஓகே. இப்ப என்ன சொல்றீங்க? சிபாடி, உங்கள பத்தி எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சிட்ட மாதிரி தான பண்ணுவீங்க. நீங்க அந்த நெல்லிக்காயை கலக்கனது போதுங்க. செய்யணும். பள்ளி வாசலுக்கு முன்னாடி இருக்கிற என்னோட சர்பத்து கடை இன்னைக்கு இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறது எப்படின்னு தெரியுமா? எப்படி? குடிக்கிறவனோட அடித்தொண்டை வரைக்கும் அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும். சும்மாவா ஸ்கூலும் மதராசாவும் முடிஞ்ச உடனே பசங்களா நம்ம கடைக்கு ஓடி வராங்க. அது சரி. பையன் வந்துட்டான் நினைக்கிறேன். அவன் தான் போல. போ போ. மாப்பிள்ள கொஞ்சம் நிக்கிறீங்களா? உங்ககிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன், என்ன மாப்பிள மாப்பிள்ளன்னு கூப்பிடாதன்னு சொல்லி. காலேஜ் ராத்திரி வரைக்கும் இருக்கா என்ன? வீட்டுக்கு வர ஏன் இவ்வளவு நேரம்? என்னோட காலேஜ்ல நான் தான் நீ பிரசிடென்ட். ஓஹோ, உமா பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. கிச்சன்ல எடுத்து வச்சிருக்கேன்டா, சாப்பிடு. பிரசிடென்ட் சார் நில்லுங்க, உங்ககிட்ட ஒண்ணு தரணும். என்ன? இத குடுக்கறதுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த தெரியுமா? என்னது? திறந்து பாரு. இன்னைக்கு என்ன நாள்? ஏடி, இவ வேற ஒருத்தி. எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வேலை முடியாது போல. நான் கிளம்புறேன். அத்த வரேன். இருட்டாயிடுச்சு, நான் கூட வரேம்மா. இல்ல பிரச்சனை இல்ல, நான் போய்க்கிறேன். பாத்து. அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? எங்க இது இப்போதைக்கு முடியற மாதிரி இல்ல. என்னால முடியலங்க. சீக்கிரம் முடிங்க, தூக்கம் வருது. மா, மீன் ஏதாவது பொரிச்சிருக்கலாம்ல, தொட்டுக்கு எதுவுமே இல்லாம எப்படி சாப்பிடுறது? டேய், இன்னைக்கு மீன்காரங்க வரலடா. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் இதே பருப்பு தான். மத சம்பந்தப்பட்ட விஷயம்னா நானே சொல்லி கொடுத்துருப்பேன். காலேஜ் விஷயம்லாம் நமக்கு தெரியாது. நீ ஒழுங்கா படிக்கிற? இல்ல இல்ல, நான் ஃபுல் டைம் விளையாண்டுதான் இருக்கேன். உனக்கு விளையாட்டு ரொம்ப ஜாஸ்தி தான். பாலு, அரசியல், நாடகம். இன்னைக்கு என்ன? வேலண்டைன்ஸ் டே. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன் தான். இந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க உனக்கு கவலைப்படாதீங்க, நீங்க சாவர வரைக்கும் நான் பாத்துக்குவேன். டேய் டேய், இப்படி அவசரமா பேசாதன்னு உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். கட்டாயப்படுத்தாதீங்க, எனக்கு விருப்பம் இல்ல. ஏண்டி அண்ணா,
இரு, இனிமே இந்த பந்து இங்க வந்துச்சுனா நான் ஆத்துல தூக்கி போடுறேன். சாரி சாரி. இந்த படி குடுங்க. ஏ அண்ணா, நான் படிச்சிட்டு இருக்கேம்மா. அந்த கழுக யார் வெட்டுவா? ஒழுங்கா வந்து வெட்டி கொடு. அம்மா ஆன்சி கிட்ட சொல்லுங்க, அவளோ உங்க பொண்ணு தானே. அக்கா நான் இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். அது சரி, அவ சர்ச்சுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கா. ஒருத்தி என்னடா 24 மணி நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறா. இவளோட ப்ராஜெக்டும் அசைன்மெண்ட்டும் எப்பவும் முடியாது போல. ஆஹா, உங்க வேலை ஆரம்பிச்சாச்சா? உங்களை விட்டா இன்னைக்கு பூரா தொடச்சுக்கிட்டே இருப்பீங்களே. என்னடி? ஒன்றும் இல்லை, நடக்கிற நடக்கும். ஓடி. ஆ, அப்பா எப்படி இருக்காரோ அப்படி தானே பிள்ளைங்களும் இருக்கும். அம்மா வண்டி சாவி எடுத்துட்டு வா. ம். அப்பா உங்களுக்கு சர்ச்சில் மணி எடுக்க டைம் ஆயிடுச்சா? நான் மட்டும் நேரத்துக்கு மணி எடுக்கலனா நீங்க மூணு பேரும் வீட்ல பட்டி கிடக்க வேண்டியதுதான். அப்பா ஒரு நிமிஷம், வரும்போது எனக்கு நெல் பாலிஷ் வாங்கிட்டு வாங்க. ரெட் கலர். அப்பா எனக்கு ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி. உனக்கு எதுக்கடி இந்த ஃபேர் அண்ட் லவ்லி? நீ தான் கர்த்தரோட குழந்தையாச்சே, கர்த்தருக்கு அதெல்லாம் பிடிக்காது தெரியுமா? என்னங்க குடம்புளி வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. என்ன குடம்புளி? புளி. ஆ, புளி புளி. ஆ, அப்படியே கொஞ்சம் கருவாடும். எதுக்கு? உன் மூஞ்சில போடவா? ஆ ஆமா ஆமா, இப்பலாம் அத தான் தேய்க்கிறது. என்னடி இங்க வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க? போய் கழுங்க என்னாச்சு பாரு. சட்டுன உள்ள வா. இது வரமா? எஸ். அக்கா நீ படிக்கிறியா இல்ல ஃபுட்பால் பாக்குறியா? ஹா, போடி போடி, நான் படிக்கணும். அப்படியா? அப்ப இந்த ஜன்னல மூடிடுற. என்ன சஜி, கேம் எப்படி போகுது? சூப்பர். பாவம், சஜிக்கும் இவங்கள மாதிரி விளையாடணும்னு ஆசையா இருக்கும்ல. ஆமாண்டி. ஓ, எப்போ வந்தப்பா? போன வெள்ளிக்கிழமை. ஆ, வரேன். சரி, உங்களோட கல்யாணத்தை எப்போ வேணாலும் பண்ணலாம். உங்க கல்யாணத்துக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. நாளைக்கு பார்க்கலாம். தோ வந்துட்டோம் பாரு, உன் மாப்பிள்ள. அத்த நான் உள்ள இருக்கேன். சரி சரி. ஐயோ, வீட்டில் என்னடா விளையாட்டு உனக்கு? வெயில்ல சுத்தி சுத்தி நல்ல கருப்பாயிட்ட, சின்ன குழந்தை நினைப்ப உனக்கு. உனக்கு இதுக்கு மட்டும் ஒண்ணு குறைச்சல? என்ன என்னன்னு கேட்டுட்டோம். என்ன இல்ல, அதான் என்னன்னு. கல்யாணம் யாரோட? நம்மளோட. நான் எப்பயாவது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேனா? அப்போ அது நடக்காதா? அதெல்லாம் நடக்குண்டி. ஒரு நல்ல பையனா நானே பார்த்து உன் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். உன் கல்யாணத்துல எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு பாத்துக்கிறேன். ஒரு துணை மாப்பிளையா நான் இருப்பேன். கிழிப்ப, ரொம்ப மோசமானவனி. மோசமானவனா? ஏண்ட எப்போது நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா? இல்ல அந்த மாதிரி உன்கிட்ட நடந்திருக்கனா? உன் மனசுல வேற யாரோ இருக்காங்க அப்படிதான் தோணுதா? நீ என்ன வேணா இப்ப பண்ணிக்கோ, ஆனா கடைசியா நீ என்கிட்டதான் வந்தாகணும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ எதுவும் சொல்ல வேணாம். அடே போதிரி. ஏய், இந்த பொண்ணு என்ன சொல்றது? இந்த ஃபோன் வந்ததுல இருந்து நீ கீழே வைக்கவே இல்லைல்ல. கங்காரும் அதோட குட்டிய சுமக்கிற மாதிரி என்னவோ பண்ண. அக்கா ஸ்னேகா ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தா, அதைதான் பார்த்தேன். நாளைக்கு அசைன்மெண்ட் இருக்கான். நைட் நான் பாத்ரூம்க்கு போறப்பெல்லாம் பார்ப்பேன் உன் பெட்ஷீட்ல இருந்து வர ஃபோன் வெளிச்சத்து. ஓ, அது நான் டைம் என்னன்னு பார்த்தேன். நீங்க ரொம்ப பேசுறீங்க. ஒரு நாளைக்கு உன் இன்பாக்ஸை நான் பார்க்கத்தான் போறேன். என் ஃபோன்ல டெலிட் ஆப்ஷன் இல்லை பாருங்க. அம்மா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்க கையில வச்சிருக்கிற போனை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தணும், புரிஞ்சுதா? ரெண்டு பேருமே படுத்துக்குங்க. நாளைக்கு ரெண்டு பேருக்கு லீவு தானே? சனிக்கிழமை இல்ல. வீட்லயே இருங்க, ஒரு விருந்தாளி வராரு. ப்ரே பண்ணிட்டு பண்ணுங்க. கர்த்தாவே,
நாளைக்கு வீட்டுக்கு வரப்போற விருந்தாலே எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறவனா இருக்கணும். சும்மா போன பாத்துக்கிட்டு அம்மாட்டே, எங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு அப்பா சொன்னாரு. நான் ரொம்ப பயந்தேன். ஆனா அந்த விருந்தாளி டாமினிக் ஃபாதர்னு தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதை சொல்றதுக்கு தான் உனக்கு நிறைய வாட்டி கால் பண்ணேன், ஆனா ஃபோன் கிடைக்கல. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம பார்க்காத முதல் நாள் அது. என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு அம்மாட்டிய பார்க்கலையா? இல்லடி. ஏன்? ஹாய் அபி. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் கிடைக்கல. சரி, நீங்க கிளம்புங்க. சரி, ஓகே, நாங்கள் கேன்டீன்ல இருக்கோம். ஆ சரி, அங்க மீட் பண்றேன். பை ஜாஃபர். அம்மாட்டிக்கு ஃபோன் பண்ணான கிடைக்கல, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவன் நம்ம ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிருக்கான். வாய்ஸ் மெசேஜா? நீ கேட்டு பாரு. ஆனால் நான் போகிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். திரும்ப வருவோமான்னு தெரியாத ஒரு பயணம் இது. அண்ணகிட்டே சொல்லிடு, எனக்கு காத்திருக்க வேண்டான்னு. கண்ட கனவை எல்லாம் மறந்துட சொல். அவன் முகத்தை பற்றி என்னால் இதை சொல்ல முடியாத. எனக்காக நீ சொல். வாழ்க்கையில் எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். எங்க போனான்னு நிஜமா எனக்கு தெரியாதுமா. விடிய காலையில போன் பண்ணா, அவனோட பேசும்போது ட்ரெயின் சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான், நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக போறேன்னு. எங்களுக்கு தெரியாம அது எந்த நல்ல விஷயம் தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எங்க மரத்தை சேர்ந்த பையன் காணாம போயிட்டான்னா அத ஊர்ல வேற மாதிரி சொல்லுவாங்கம்மா.
சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? ஃபாதர், அண்ணா சொல்லுவா. ஃபாதர், மற்றவங்க சொல்லலாம், நான் அந்த முடிவை எடுக்கல ஃபாதர். எனக்கு இப்போதைக்கு தான் தேவை. ஹான்சி படிக்கட்டும், அவளுக்கு அதான் இஷ்டம். இங்க கன்னியாஸ்திரியா நான் வரேன் ஃபாதர். இப்ப என் மனசுக்கு அதான் தேவை. இங்க பாருமா, கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு பூரணமா கிடைச்சிருச்சுமா. நமது மதத்தை சேர்ந்த அகமது குட்டி இன்னைக்கு சாயந்தரம் உங்களை எல்லாரையும் சந்திக்க வராரு. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம மதத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வருமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நமது அகமது குட்டி நமது மதத்தை சேர்ந்த பெண்களுக்கான உரிமைகளை பத்தி பேச வராரு. அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். இது மாதிரி தான் நம்ம குரான்ல நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. நமக்கு ரொம்ப பிரியமான அகமது குட்டி அவரோட தாய் தந்தை இங்கே வந்திருக்காங்க. அவங்கள இங்கே வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிகவும் நன்றி. இதோ உங்களோட பேசுறதுக்கு அகமது குட்டி வர்றாரு. ஜாஃபர், எவ்வளோ நல்லாச்சுரா. சுருமியோட கல்யாணத்தில் பொண்ணுங்களுக்கு தேவையான மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் நீ மேடையில் பேச போகிறதுனால ஃபுல்லாக கேட்க முடியாதுரா. நீ கல்யாணத்துக்கு வரல, நம்ம எல்லா விஷயத்தையும் அங்கே பேசிக்கலாம் சரியா? ரொம்ப சந்தோஷம்டா. வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா நீ ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கப்பா.
அரசியல் நாடகம்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருந்தவன் கடைசியா அல்லாவோட வழிக்கு வந்துட்டான்ல, பெரிய அளவும் ஆயிட்டான் பாரு. எல்லா புகழும் இறைவனுக்கே. யார் இஸ்லாமிய பெண்கள், எந்த உரிமையே இந்த சமுதாய பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க? புனித குரான் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? ஜாஹிதிய காலகட்டத்தில், அதாவது டார்க் ஏஜில் பெண்களை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அதோட அப்பா கிட்ட சொன்ன உடனே அந்த ஆளை சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைப்பாங்க. வஹிதா புஷிர அஹதும் பின்னுன்ச லல்ல வஜுஹும் முஸ்வத்தன் வஹுவ கலீம். வஹிதா புஷிர அஹதும் பின்னுன்ச, ஒரு பெண் குழந்தை பிறந்த செய்தியை அதோட தகப்பன் கிட்ட சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தோட பார்வை என்ன? அந்த செய்தியை கேட்டு அவங்க அப்பா உடஞ்சு போயிருப்பாரு. அந்த காலத்துல நம்ம பெண்களை நடத்தின விதம் கூட இப்படிதான் இருந்தது. எதவாரா மினல் கௌ மின் சூயிம புஷிரபி. அப்போ பஷீர் தான் ஓடி போனங்களா முதல்ல பார்த்தது அப்படி தானே? நான் தான் சார் பார்த்தேன். என்னத்தை பார்த்தீங்க சார்? ப்ரோக்ராம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துக்குள்ள மடத்தோட கேட்டை திறந்துக்கிட்டு அவள் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு நடந்து வர்றதை நான் பார்த்தேன். அப்போ பஷீர் தானே அந்த ஈவெண்ட்டோட மைக் ஆப்ரேட்டரு? ஆமாம் சார். அப்போ 3 furlong தூரத்தில் இருக்கிற மடத்தோட கேட்டை திறந்து சிஸ்டர் வர்றத ஈவெண்ட் நடக்கிற இடத்துல இருந்து பஷீர் முதல்ல பார்த்தீங்க. அங்கிருந்து பார்த்தா அந்த மடத்தோட கேட்டு கூட தெரியாது. சார் நீங்க சொன்னது சரிதான். சரி சொல்லு, எதுக்கு அந்த மடத்துக்கு போன சார்? அது டேய் வாய் திறந்து பதில் சொல்லு சார். அது வந்து சொல்றா, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். நீ எதுக்கு அந்த மடத்துக்கு போன? எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு சார், ஒளிஞ்சிருந்து பாக்குறது. அது என்ன வீக்னஸ் எனக்கு தெரியும்டா. ஆமா சார், அதனால நீங்க அதை கேஸ் ஆக்கிறாதீங்க. இது மாதிரி கம்ப்ளைண்ட் நம்ம கிட்ட நிறைய இருக்கு சார். ஓ, அந்த கேஸ்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். ஐயோ அம்மா. பஷீர் இப்ப இந்த கேஸை பத்தி முதல்ல சொல்லு. என்ன பார்த்த? அது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல மைக் செட்டோட கண்ட்ரோல் எல்லாம் என் அசிஸ்டன்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் மடத்துக்கு பின்னாடி பக்கம் நடந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பார்த்த? Ah.
நம்மளோட புனிதமான குரான் நம்மளுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் சரிசமமானவங்க. ஒரு ஆணுக்கு சமுதாயத்துல என்னென்ன உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் பெண்ணுக்கும் இருக்கு. இதைத்தான் நமக்கு இஸ்லாம் சொல்லுது. ஒரு சொத்தை சம்பாதிக்கிறதுக்கும் அதை செலவு பண்றதுக்கும் உள்ள உரிமை பெண்களுக்கு இஸ்லாம்ல இருக்கு. ஒரே உடம்போட பாகங்கள் தான் ஒரு ஆணும் பெண்ணும். சுதந்திரமான உரிமைகள் இருக்க ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கவும் நேசிக்கவும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஆமீன். ஆமீன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நல்லா பேசுனீங்க. நம்ம கிளம்பலாமா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, ஆமா கிளம்புறோம். நீங்க கிளம்புறதுக்குனால எங்களுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க. நாங்க வரோம். தம்பி, அம்மா, நீ ரொம்ப சூப்பரா பேசுன. என் பையன் எவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. அம்மாட்டி, ஸ்ருமியோட கல்யாணத்தை விட்டுட்டு உன் பேச்ச கேட்கத்தான் இங்கே வந்தோம். ஒரு எட்ட அங்க வா. ஸ்ருமி உன்னை பத்தி 100 தடவையாவது கேட்டிருப்பா. நீ தானே எல்லா வேலையும் பாத்துக்கணும். சீக்கிரம் வா, அங்க வந்து சாப்பிடு. நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்கம்மா, நான் அப்ப என் ஃப்ரெண்ட்ஸை பாத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப நல்லா பேசுனீங்க தம்பி. நீங்க என்ன? எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல, நான் போயிடுறேன். எதுக்காக நீ என்னை விட்டு போன? நானா ஒண்ணும் போல என்ன போக வச்சாங்க? யாரு? உன்னோட அப்பா. உங்க அப்பா என்ன பார்க்கணும்னு சொன்னதும் நம்ம விஷயமா தான் பேச கூப்பிடுறாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உங்க அப்பா என்ன பேச கூப்பிட்டது வேற ஒரு விஷயத்துக்காக. வா உக்கார். எங்க ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல. என் குடும்பத்தை பத்தி தான் உனக்கு எல்லாமே தெரியும் இல்லப்பா. அதனாலதான் உங்ககிட்ட பேசலாம் நினைச்சேன். சொல்ல வந்தது என் குடும்ப விஷயம்தான். டோமினிக் ஃபாதர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஹான்சிக்குள்ள சில மாற்றங்கள் தெரிஞ்சது. நான் வந்தது எதுக்குன்னா உங்கள் வேண்டுதல் சம்பந்தமாக பேசுகிறதுக்கு தான். ஜோசப் அம்மா சர்ச்சில் வேண்டின வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஹான்சி தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கட்டும். கர்த்தர் இந்த குழந்தைய வளர்க்கத்தான் உங்களுக்கு தந்தார். அதை கர்த்தருக்கே திருப்பி கொடுக்கறது தானே முறை. சீக்கிரம் பண்ணுமா, 5 மணிக்கெல்லாம் ஆளுங்க வந்துருவாங்க. என்னச்சும்மா உனக்கு? நீ நார்மலா இல்லையம்மா. அப்படி என்னதான் ஆச்சு? எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா முடிவு பண்ணிட்டீங்கல்ல என்ன கன்னியாஸ்திரி ஆக்கிறதுக்கு. பின்ன அது வேண்டுதல் ஆச்சேம்மா? எனக்கு கன்னியாஸ்திரி ஆக வேண்டாம். என்னம்மா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்தே இதை பத்தி சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நீ அதுக்கு தயாரா தானே இருந்த? தயாரான. ஆனா என்னோட மனசுல
தைரியமா சொல்லு, உன் பிரச்சனை தான் என்ன, எதுவா இருந்தாலும் அப்பா தீர்த்து வைக்கிறேன். அவனை ஏமாத்த விரும்பல சர்ஜி, கண்டிப்பா இதை தாங்க சத்தியமா சொல்லு நான்சி, என்னை விட்டு போயிடுவியா? உனக்கு தோணுதா நான் உன விட்டுட்டு போயிடுவேன்னு? அப்போ கன்னிகாஸ்திரியா யார் ஆவாங்க? அதான் எனக்கும் தெரியல, எங்க அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு. ஆனா நான் கர்த்தா கிட்ட சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்கன்னு. அதனாலதான் அம்மாட்டி, எனக்கு அந்த சஜிய கஷ்டப்படுத்த விருப்பம் இல்ல, அவன் நம்மள மாதிரி இல்ல. இல்ல நான் ஆன்சி அவனுக்கு கொடுத்துலான்னு இருக்கேன். நீங்கள் செஞ்சது நல்ல விஷயம் தாப்பா, நல்ல முடிவு தான். இந்த மாதிரி இருக்க எத்தனையோ பேர் நம்ம ஊர்லேயே கல்யாணம் பண்ணி வாழ்றாங்க. ஆனால் பிரச்சனை அது இல்லை, கர்த்தருக்கு வச்ச வேண்டுதலையும் நிறைவேற்றணும். அதனால் நான் இன்னொரு முடிவு கூட எடுத்திருக்கேன். ஹான்சிக்கு பதிலாக அண்ணாவை நான் கன்னியாஸ்திரி ஆக்கலான்னு இருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்ல என்னால் நிச்சயமாக முடியாது. நீ பேசணும். நானா? நீ தானே அவளோட ஒரே ஃப்ரெண்டு, எங்களை விட அதிகமாக அவள் உங்ககிட்ட தானே பழகிறா. உங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிற மாதிரி அவள் வேறு யார்கிட்டையும் மனசு விட்டு பேச மாட்டா. மரியா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா, உன்ன மாதிரி ஒரு பையன் அவளுக்கு இல்லாமல் போச்சேன்னு. உங்கள் ரெண்டு பேரோட நட்பை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்கு. பேசுறேன், அண்ணா இதுக்கு ஒத்து போலான்னு தெரியலையே. ஒத்துக்கணும். கர்த்தர் எங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு நான் கொடுத்த வாக்கு எப்படியாவது நிறைவேற்றணும். அதனால தான் ஹான்சிக்கு பதிலாக அண்ணா அது எப்படியாவது நடக்கணும். நீ நினைச்சா முடியும் அம்மாட்டி. அன்னைக்கு விடிய காலையிலேயே நான் வடக்கு பக்கமாக கிளம்பிட்டேன். நான் போய் இறங்கினத அஜ்மீர். கொஞ்ச நாள் அந்த ஊரில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு வஸ்தது எனக்கு பழக்கமானார். அங்கே அவர் என்னை அலிகர் யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டார். அங்கே தான் இஸ்லாமியத்தை பற்றி நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அல்லாஹ்வை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் என்னோடய வாழ்க்கையை மாற்றின விஷயம். போதும், இது போதும், தெரிஞ்சா போதும், நான் போறேன். போகாத. வேண்டாம், நம்ம கடவுள் மன்னிக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை பாக்குறேனே அண்ணா. ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு
நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கைய நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. என்ன சொல்ற? பையன் அம்மாட்டி அந்த பொண்ண கூட்டிட்டு ஓடிட்டான். என்ன பண்ற அண்ணா? ஜோசப்போட பொண்ணு எப்படியாவது அவங்கள நம்ம புடிங்கிடலாம்னு பாத்துக்க. அவங்க எப்படி இந்த ஊரை விட்டு ஓடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏட்டைய பண்றாங்க சேட்டை. ஹலோ, கூட்டு போயா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அம்மாட்டி இப்ப ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அது ஞாபகம் இருக்கட்டும். அப்படிப்பட்டவங்க இப்படி எல்லாம் செஞ்சா அது இஸ்லாத்துக்கு தானே அசிங்கம். காலையில விடியறதுக்குள்ள அவனை எப்படியாவது பிடிச்சு குடிக்கிறது நிறுத்தணும். இங்க பாருங்க, அதுக்கான வேலை எப்ப ஆரம்பிங்க? ஊர்ல தெரிஞ்சதுன்னா அசிங்கமா போயிரும். என்ன சொல்றீங்க? இன்னும் யாருக்கியா தெரியணும்? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நீங்க எதுக்கு இமாம் இத போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டா கொடுத்தீங்க? இந்த பிரச்சனையை நாமளே சமாளிச்சிருக்கலாமே. அதுக்கு தகுந்த ஆளுங்க தான் நமக்கு இருக்காங்களே. தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. ஆனாலும் நீங்க எல்லாரும் அமைதியா எங்க கூட தான் இருக்கணும். ஊருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை வேணா பண்ணிக்கோங்க. ஓடி போனவங்களை எப்படியும் நாம இங்க கொண்டு வரணும். அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்த்து வச்சிட்டேன். அதுக்கு தோதுவான ஆளுகளையும் நான் ரெடி பண்ணிட்டேன். முஜிபே, பிரேம், நீங்க ரெண்டு பேரும் எங்கூட உள்ள வாங்க. உட்காருங்க. ஃபாதர், ஒரு பாதிரியார் இப்படி பண்ணியிருந்தா அதை ஊர்க்காரங்க மன்னிச்சிருவாங்க. ஆனால் ஒரு கன்னியாஸ்திரி இப்படி பண்ணியிருந்தா அதை எப்படி ஊர்க்காரங்க மன்னிக்க முடியும்? மதர், இவங்க மேலே எதுக்கு ஒரு கண்ணு இருக்கட்டும்னு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல. இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இப்படி நடந்ததா கூட கேள்விப்பட்டதே இல்லை. அவன் கண்ணுக்குன்னு ஏதாவது காட்டியிருப்பான், பின்னாடியே அவன் மயங்கி ஓடிருப்பான். என்ன இருந்தாலும் பொண்ணு தானே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாமஸ். நாங்கள் எப்போவுமே கடவுளை ப்ரே பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அம்மாட்டி யாருன்னு ஃபாதர் உங்களுக்கு தெரியுமா?
ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம அண்ணா பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்த பையன்தான் அவன். ஒரு வாய்ப்பு கிடைச்சதுமே அதை பயன்படுத்திக்கிட்டான். இப்ப என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க ஃபாதர். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா சிஸ்டரை நாம இங்க கூட்டிட்டு வரணும். 100 ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஆடு வழி தவறி போயிருச்சுன்னா பாக்கி இருக்கிற 99 ஆட்டையும் விட்டுட்டு வழி தவறி போன ஆடு எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். இது பைபிள்ல சொன்னது. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அண்ணா சிஸ்டர் நம்ம எப்படியும் திரும்ப இங்க கூட்டிட்டு வரணும். என்ன ஆனாலும் சரி, என்ன பண்ணணும்னு ஃபாதர் சொல்லுங்க. என்ன சொன்னாலும் கச்சிதமா செஞ்சு முடிக்கிற பசங்க நம்ம மதத்தில் இருக்காங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா சர்ச்சுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அவன் ஏதோ மந்திரம் பண்ணி மயக்கி என் பொண்ணை இழுத்துட்டு ஓடி இருக்கான். கர்த்தரே, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? அவமானம் அசிங்கம் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணா வந்து சேர்ந்திருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பொலம்பிக்கிட்டு கிடக்கிறது அவங்களோட அம்மா அங்கதான். ஏதாவது கவலைனா தண்ணி அடிச்சு இப்படி நடுமோட்டையே பாத்துக்கிட்டு இருங்க, எல்லா கவலையும் சரியா போயிடும். எனக்கு கையும் காலும் நடுங்குது, என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. அவனால கல்யாணத்துல மீந்து போன சோறு தானே இது? இனி அவனுக்கு இந்த வீட்டுல சோறு கிடையாது. எனக்கு இன்னொரு கை அள்ளி போடு. ஐயோ, இங்க என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. ஆனா நீங்க எந்த கவலையும் இல்லாம சாப்பிடுறீங்க. ஷைனோ, எனக்கு கோபம் மண்டைக்கு ஏறுது. பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். உனக்கு தெரியல நான் கோபம் வந்தா என்ன செய்வேன்னு. இந்த சோத்த கொட்டடி. இனி நான் எப்படி முகத்தை வெளியே காட்டுவேன்? காரி துப்ப மாட்டாங்க. எதுக்கு நீங்க சும்மா அவனே திட்டிட்டு இருக்கீங்க? முத அவளை சொல்லணும். அவ கண்ணு கையும் காட்டியிருப்பா, அதுல இவன் விழுந்திருப்பான். என்னதான் இருந்தாலும் வயசு பயந்தானுங்க அவன். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. அப்போ இருக்கி, நான் அவளைதான் தப்பு சொல்வேன். என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு கன்னியாஸ்திரி தானே. அப்படிப்பட்டவ எதுக்காக நம்ம பையனை எழுத்துட்டு ஓடணும் சொல்லுங்க? ஊருக்கெல்லாம் குரான் கத்து கொடுக்கறவன் தானே உன் பையன். அப்படிப்பட்டவன் ஏண்டி கன்னியாஸ்திரியை இழுத்துக்கிட்டு ஓடுறான்? உட்காருங்க. சார், அவங்க இங்க இல்ல சார். அவங்க இங்க இல்ல. இல்ல சார். வருவாங்க, வராம எங்க போவாங்க? அவங்க இங்க வந்தாங்கனா ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. புரிஞ்சதா? உக்காருங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சரி, போலாம் ராமண்ணா. சார், இன்னும் என்னென்னலாம் பார்க்கணுமோ. இங்கே உங்க இல்ல, வேற உங்க எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுடா. நீதான அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. வண்டி எடுங்க. இந்த பக்கத்தை இருக்க. பெரிய 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 பெரி
கண் பொத்தி விளையாடும் காலங்களில் தானே கண்ணே நீ என்னவளாகியதே. பூங்கனா போர்வைக்குள் நீ இல்லை என அறிந்தால் பூமெத்தை விரித்து காத்து நின்றேனே. காலங்களில் தானே கண்ணே நீ என்னவளாகியதே.
நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா வெளியே என்ன நடக்குதுன்னு? ஊரே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு லவ். நீங்க ரெண்டு பேரும் உங்க மதத்துல இருக்க முக்கியமான பொறுப்புல இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி உங்க மதத்துல ரெண்டு பேருக்கும் ஆகாதனாலதான் ஊருக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு சின்ன வயசு மாங்கா காதல் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதே இல்லை. தலைவலி ஃபுல்லா எங்களுக்கு தான். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? திரும்ப போலானா? திரும்ப நீங்க போனாலும் நீங்க சொல்றத அவங்க வேற யாரும் கேட்க போறதே கிடையாது. நீங்க ரெண்டு பேர் போகலன்னா உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. யாருன்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. எங்கள்ல யாரு சித்தாலும் பரவாயில்ல. மதம் வாசல் வழியா உள்ள வந்தா காதல் ஜன்னல் வழியா வெளியே ஓடும் சொல்லுவாங்க. இவங்க அதுக்கேத்த மாதிரிதான் இருக்காங்க. சிஸ்டர், டைரியை படிச்சு பார்த்தேன். பயங்கர லவ் போல. ஜாஃபர், நாம இவங்களை இங்கேருந்து கடத்தி ஆகணும். இவங்களை இங்கேருந்து சேஃப் ஆகணும்னு சொன்னேன். ஆ ஆ, சேஃப் ஆகணும் சார். போ, நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வா ஜாஃபர். முதல்ல உங்க ரெண்டு பேரோட அப்பியரன்ஸ் மாத்தணும். நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம் சார். ராமனா சார், ஜாஃபர் வண்டியில ஏத்துங்க. வாடா சார், அவங்களை வண்டியில ஏத்துவா. அவங்க இங்க இல்ல சார். ஆனா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். அப்ப கஸ்டடியில் எடு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இங்க நீங்க காவல் கிடுங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் யாரும் உள்ள விடாது. ஓகே, ஜாஃபர் மட்டும் வருவோம். சொன்னது புரிஞ்சதுல சார். வண்டி எடுங்க. அப்போ அம்மாட்டியும் அண்ணாவும் கஸ்டடியில தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா தப்பிக்க வச்சிருக்கீங்க. ஏய், கொஞ்சம் மெதுவா பேசு. அப்பா காதுல விழுந்திர போது. அவருக்கெல்லாம் எதுவும் கேட்காது. எதுக்கு ஏன் பர்தாவை எடுத்தீங்க? அது என்னன்னா, இப்போதைக்கு அவங்க போட்டுக்கு ஏதாவது ட்ரெஸ் வேணும் இல்லம்மா. அது சரி, நீ கன்னியாஸ்திரியை இந்த பர்தாக்கு மாத்தலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்தா இந்த சுடிதார் கொண்டு போய் கொடு. நின்னு போன கல்யாணத்துக்கு வாங்கினது தானே. இந்த ட்ரெஸ் அவளுக்காச்சும் யூஸ் ஆகட்டும். ஆனா இது உன்னோட. கொண்டு போய் கொடுடா, போ. ஜாஃபரு, உனக்கு எது ஆனாலும் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எதுனாலனா, ரெண்டு மதத்துக்காரங்க ஒன்னா சேர்ந்தா இந்த உலகத்துல நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. வேகமா வாங்க. அக்கறை இல்ல, ஹரி அண்ணன் வண்டியோட காத்துட்டு இருப்பாரு. அவர் உங்களை கண்டிப்பா சேஃபான இடத்துக்கு கூட்டு போயிடுவாரு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. போதா குறைக்கு எஸ்ஐ சார் நம்ம கூட இருக்காருல்ல, நீ இதை வச்சுக்கோ. கிளம்பிட்டா தைரியமா. உலகத்துல இருக்க எல்லா கடவுளும் உங்க துணையா இருப்பாங்க. போயிட்டு வாங்க, சீக்கிரம் வா. சரியா சார்? சரியில்லையா? இல்லை, அவங்கள பற்றி தான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல சார். அவங்கள நம்ம விட்டது யார் சொன்னால் நம்ம விட்டுட்டோம்னு? நம்ம கொஞ்ச நேரம் கண்ணு மூடிக்கிட்டோம் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்கா? இல்லை சார். அவங்க ஏதாவது கொலை திருட்டு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை சார்.
மேல இருக்க பிரஷர்னால எத்தனையோ கிரிமினல்ஸ் நம்ம கண்ணை மூடி வெளியிட்டிருக்கோம். அப்புறம் அதுக்கு கரெக்ட் தான் சார். இவங்க என்ன பண்ணாங்க? லவ் பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் மேஜர் தானே? ஆமா சார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டாங்க. ஆமா சார். இதுல எங்க இருக்கு கிரிமினல் அஃபென்ஸ்? ஒண்ணும் இல்லை சார். இதை மத்தவங்க எதிர்க்கிறது தானே உண்மையான கிரிமினல் அஃபென்ஸ்? ஆமா சார். மனசாட்சி இல்லாத எல்லா தப்பும் இங்க நடந்திருக்கு சார். கடவுள் முன்னாடி மட்டும் சரியா இருக்கிற சில தப்புகளும் இருக்கு. சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஆ, ஓடிடு சார். ஓடி போறீங்களா? பயப்பட வேண்டாம், ஜாஃபர் சொன்ன இடத்துல கூட போய் சேர்க்கிறேன். நாம வண்டியில் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொட முடியாது. அப்புறம் நானும் உங்களை மாதிரி தான். நானும் லவ் மேரேஜ் தான். அவ கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வச்சு தான் நான் அவளை முத முத பார்த்தேன். அவளை பார்த்ததும் என்னென்னு தெரியல, மனசுக்குள்ள ஒரு படபடப்பு, அடக்கவே முடியல. அவள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நேரம் முன்னாடியே போய் கேட்டுட்டேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் வந்து இப்படி சொன்னதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டான். உண்மையை சொல்லணும்னா அவள் பேர் என்னன்னு கூட அதுக்கப்புறம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அது என்னங்கிறத அன்னைக்கு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லவா, கோயிலுக்கே போகாமல் இருந்தேன்னா அப்புறம் தினமும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு யாருக்கும் தெரியாமல் கிருஷ்ணர் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். வீட்டுக்கு போனதும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா, அம்மா, தங்கச்சி, மாமன், மச்சான் எல்லாரும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. நான் விட்டுருவேனா? அவங்க கூட போராடினேன், கடைசியில் ஒத்துக்கிட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் போனதும் எது எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்டாட்டி செய்கிற சாப்பாடை என் அப்பா மாமாவும் சாப்பிட்றதே இல்லை. நாங்கள் மேல் ஜாதி, அவ கீழ் ஜாதி இல்லை. இதை தெரிஞ்சதும் என் மனசை உடஞ்சி போச்சு. என் பொண்டாட்டி அவங்க சொந்த பொண்ணாக பார்க்க முடியலன்னா என்னையும் பையனாக பார்க்க வேண்டான்னு என் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அன்னைக்கு அங்கேருந்து போனது தான், ஒரு வாடகை வீட்டுக்கு போனேன். சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு சிலர் அப்படித்தான். எவ்வளோதான் முற்போக்காக பேசினாலும் திங்கிற சோத்துல கூட ஜாதி மதம்லாம் பார்ப்பாங்க. தமிழ்நாடு மாறிடுச்சுன்னு சும்மா சொல்லுவாங்க. இப்போவும் ஜாதி வெறி இங்கே இருக்கு, மதம் ஜாதி எல்லாம் இருக்கு. அவனுக்குன்னு வரும்போது தான் எல்லாம் தெரிய வருது. நீங்க அங்கிருந்து தப்பிச்சு வந்தது நல்லதுதான், ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களோடது ஜாதி பிரச்சனை மட்டும் இல்ல, மத பிரச்சனை. எந்த நேரத்திலையும் வெடிக்க தயாரா இருக்கிற ஒரு பட்டாசு தான் இந்த மதம். சரி, பத்திரமா இருங்க. நான் இப்படிதான் எங்க சுத்திக்கிட்டே இருப்பேன், திரும்ப பார்க்கலாம். வாங்க சார். இதுதான் குதாம், என்னோட ஆன்டிக் ஷோரூம். கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் பிரச்சனை வந்ததுனால மூடிட்டேன். ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே சேஃபாக தங்கலாம். இதா சாவி, உங்கள் வாழ்க்கை நல்லபடி ஆரம்பிங்க. ஏறுங்க. சரி.
நினைவுகள் காடாய் இலைபூதிரும் நேரம் அது காற்றலையில் கதை எழுதலா காதல் இதுதானா
வந்துட்டியா? ஆமா வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றியா? ஹலோ, ஹாய். நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்களா? நான் இங்க தான் இருக்கேன். இன்ட்ரோ பண்ணிக்கிறதுக்கு அங்க வந்தா ஓகே இல்ல? அது சரி, ஆரம்பிச்சுட்டா இவ. ஏ லக்ஷு, அப்பா கிட்ட கேட்டு அப்புறம் போடி. உடனே வந்துருவேமா. யார் அண்ணா? கீழ் வீட்டு பொண்ணு. வரட்டான்னு கேட்டா வர சொன்னேன். வா, ஏறி வா. ஹலோ. ஹலோ, உட்காரு. தேங்க் யூ. ஹாய். ஹாய். என் பேர் லக்ஷ்மி. லட்சுன்னு கூப்பிடுவாங்க. நீங்க இந்த ஊர் தானே? ஆமா, எனக்கு இந்த ஊர் தான். பிரியா. ஆ, பிரேக்ஃபாஸ்ட். ஆ, இதோ எடுத்து வைக்க. லக்ஷ்மி எங்க பேர்க்கா? அவ பக்கத்து வீட்ல புதுசா குடி வந்தவங்களை பார்க்க போயிருக்கா. அது யாரு புதுசா? கூப்பிடு கூப்பிடு, என் கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லு. ஆ, புது ஏரியான்னு பயப்படாதீங்க. இந்த ஏரியால ஒரு பிரச்சனையும் இருக்காது. இங்க கிளப் எஃப்எம்னு ஒரு எஃப்எம் இருக்கு. நான் அதுல ஆர்ஜேவா இருக்கேன். அப்படியா? அதனால தான் இவ்ளோ ஸ்பீடா பேசுறீங்களோ? அங்கிளுக்கு காமெடி எல்லாம் வரும் போலயே. அங்கிள் இல்ல, அண்ணா. அண்ணா அண்ணா இல்ல, ப்ரோ. ப்ரோ, ஐயோ சாரி. நான் உங்க பேர் ஊர்ல எதுவும் கேக்கல பாருங்களே. இது அகமத் குட்டி, நான் அண்ணா ஜோசப். ஓ, லவ்வா? என்ன, எனக்கு உங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் கூட தான் இருக்க பிடிக்கும். அது ஏன், யாரையாவது லவ் பண்றியா? அது ஒன்றும் இல்லை. நான் எஃப்எம்ல லவ்வர் ஸ்டாக்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்னிங் 8:30 அந்த ப்ரோக்ராம். ரெண்டு பேரும் கேட்கணும். கேட்டால் மட்டும் போதாது, சின்ன சின்னதாக லவ் டிப்ஸும் தரணும். கண்டிப்பா லக்ஷு. வந்துட்டீங்களா? உடனமா வாமா, வந்து டிஃபன் சாப்பிடு. அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு நாளைக்கு ரெண்டு பேரும் சாவகாசமா பேசலாம். ஏன்னா இவளை சாப்பிட வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதான் சொல்றேன். வாமா வாமா, எழுந்துரு, போயிட்டு வா. பாய், அப்புறம் வரேன். சரி. வெல்கம் 104.8 கிளப் எஃப்எம்ல லவ் ஸ்டாக் ப்ரோகிராம்க்கு உங்களை வெல்கம் பண்றேன். நான் உங்களுடைய லக்ஷ்மி. இட்ஸ் மீ, ரியாஸ். காதல பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ண நாங்க இப்போ ரெடியா இருக்கோம். காதல பத்தி பேசறதுக்கு நாங்க இப்போ தயாராயிட்டோம். இந்த உலகத்துல பறந்து விரிஞ்சிருக்கிற சமுத்திரத்துல துள்ளி குதிக்காத மீன்கள் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நம்மளும் காதல்ல துள்ளி. லக்ஷ்மி பேசுறது ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குல. எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட். காதலுக்கு நேரம் இருக்குமா? அப்படி இருந்தா அது என்ன நேரமா இருக்கும்? அது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ஜஸ்ட் ஹேவ் எ கெஸ். என்ன சொல்லு. வெல்கம் பேக். லவ் ஸ்டாக்குக்கு உங்களை வரவேற்கிறது ரியாஸ் அப்புறம் லக்ஷ்மி. ரியாஸ், ஒவ்வொரு காதலுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும்ல. அது எப்படி? நீங்க ஒருத்தர் காதலிக்கும் போது அந்த நேரத்துல அன்னைக்கு நீங்க காதலிக்கிறவங்க போடுற டிரெஸ்ஸோட நேரம் தான் உங்களுடைய காதலோட நேரமா இருக்கும். வாவ். செல்வம், காலையில் 8 மணிக்கு வந்துரு. ஓகே, என்னையா தூக்கம் வரலையா? வெக்கத்தை பாரு. என்ன அங்க பாரு. அம்மாட்டே அம்மாட்டே, யாரோ யாரோ பெல் அடிக்கிறாங்க.
ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங். காலங்கத்துல ஏதோ சேட்டப் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. நோ நோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு குட்டி சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ரெடியா? ஓகே. அங்கிள், உங்க அம்மா உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா அப்பதான் ஜாஃபர் சொன்னான் நீ இங்க இருக்கிறதா. அண்ணாவோட அப்பாவை கூட்டிட்டு வந்தாதான் இடத்த சொல்லுவேன்னு சொன்னான். எங்களை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்கன்னு தெரிஞ்சதுமே நாங்க உடனே கிளம்பி வந்துட்டோம். ஊருக்குள்ள இன்னும் பிரச்சனை அடங்கவே இல்லை. உங்களை பார்க்க வந்த விஷயம் ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாது. என்ன ஆனாலும் உங்க ரெண்டு பேரையும் பிடிக்கணும்னு ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ள யாரோ பட்டாசு தூக்கி போட்டாங்க, யாருன்னு தெரியாது. பள்ளிவாசல் கண்ணாடி அடிக்கடி உடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. முந்தானத்து எங்க எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டிருந்தாங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக. அதுக்காக நீங்க சொல்றது எல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு எங்களால போக முடியாதுங்க. எங்களோட கட்டுப்பாடுகள் கேத்த மாதிரி தான் நாங்க முடிவு எடுப்போம். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஒண்ணு விஷயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எங்க மதத்துக்குன்னு சில நம்பிக்கைகள் சட்டங்கள் இருக்கு, அதுக்கு விரோதமா செய்ய மாட்டோம். இனிமே நடக்க போற விஷயத்தை பத்தி மட்டும் பேசுறோம். இப்ப நீங்க எதுக்கு ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறீங்க? சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு பிரச்சனமும் கிடையாது, புரிஞ்சுதா? நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு இங்க இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க யாரும் வரவும் மாட்டாங்க. ஊர்ல நாங்க ரெண்டு பேரும் விரோதிங்க மாதிரி அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஊருக்குள்ள இருக்க முடியாது இல்ல. காஃபி எடுத்துட்டு வரேன். நான் என் பொண்ணை கொஞ்சம் சமாதானப்படுத்துறேன். அம்மா, அப்பா, ஒண்ணும் இல்ல அப்பா. உக்கார். உமாவை பத்தி சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. எப்பவும் உன் ட்ரெஸ்ஸை பார்த்தே உட்காந்துட்டு இருக்காளே, ரொம்ப பேசுறதும் கிடையாது. நானும் கடையை எப்பாவது தான் திறக்கிறேன். பள்ளிவாசலுக்கு முன்னாடி தானே கடை. அங்க வர்றவங்களும் போறவங்களும் என்ன கேவலமா பார்க்கற பார்வை இருக்கே, அதனாலயே நான் கடையை திறக்கிறது இல்லை, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அதை சொல்லத்தாண்டா நான் இங்கே வந்தேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், நாம் சரி பண்ணுவோம். நீ எதுக்கும் பயப்படாத, அப்பா சொல்கிறத கவனமாக கேளுமா? அப்பா அம்மாவான எங்களை நீ மறந்துடு, சொந்த பந்த எல்லாத்தையும் மறந்துடு. ஆனால் அம்மா கர்த்தரை நீ மறந்துடாத. இவ்வளவு காலங்களாக நாம் கர்த்தருக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ மத உடுப்பை கழட்டி போட்டது அந்த கர்த்தரியே அசிங்கப்படுத்துற மாதிரி. இறந்தா கூட
நமக்கு பள்ளி வாசல்ல புதைக்க ஒரு இடமாவது வேணும். நீ அதை இல்லாம பண்ணிடாதரா. மாட்டி ஏண்டா எதுவும் பேச மாட்டேங்கிற, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அவகிட்ட பேசி அவளை எப்படியாவது நம்ம மரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும்டா. நம்ம வீட்டுக்கு வரப்போறவ தானே. நீ அந்த பாவத்தை போக்கி மறுபடியும் வரணும் நம்மளோட மதத்துக்கு. நம்மளோட குரான், சுன்னத்து, ஹதீஸு எல்லாத்தையும் அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு அது ஒன்று தான். அப்போதாண்டா அல்லாஹ் நம்மளை மன்னிப்பாரு. உன்னால் அவனை விட்டுட்டு வர முடியாதுன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவனையும் நம்ம மதத்துக்கு மாத்தணும். நீ கண்டிப்பா அவனை மாத்தி ஆகணும். அவளை நீ விட்டுட்டு வாடான்னு வாப்பா சொல்லலையே. அவளை மதம் மாத்தி அவ கூட வாழுன்னு தான் நான் சொல்றேன். அதுல என்னடா தப்பு இருக்கு? இதில் எந்த தப்பும் இல்லைம்மா. எத்தனையோ வேற மதத்துக்காரங்க கிறிஸ்டியனாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னம்மா, நீ அவனை நம்ம மதத்துக்கு மாத்திரு. அப்படி நீ செஞ்சதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். இல்லைன்னா உனக்கு தான் நல்லா தெரியுமே, சொர்க்கத்தில் ஆண்டவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு ஜான் உயரத்தில் இருக்கிற சூரியன் கீழே நின்றுக்கிட்டு அந்த வெப்பத்தில் அனஃபி அனஃபின்னு கெஞ்ச வேண்டி வரும். பத்ரோ, ஆ ஆ வா வா. ஊரை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் கவலையே பட வேணாம். வாடா, இதோ வரோம், வா. வீட்டை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே விடாமல் அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால் காஃபியும் நானே போட்டுட்டேன். என் பொண்ணு வீடு தானே. அப்படின்னா அதை குடிச்சிட்டு கிளம்புவோம், சரிதானே? ஆ, மாஷா அல்லாஹ். வாப்பா. ஏம்மா, நீ வரணும். அவனோட மனப்பெண்ண உனக்காக அங்கே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் வரட்ட. இங்க பாருங்க, கர்த்தர் உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிப்பாரு. அண்ணா, அண்ணா,
சர்ச்சுக்கு போகாத ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் இது. உனக்கு கவலையா இருக்க? ஏ, நான் ஏன் கவலைப்படணும்? என் கிரைஸ்ட் தான் என் கூட இருக்காரு. நபிக்கு ஆயிஷா மேல என்ன தோணுச்சோ எனக்கு உன் மேல தான் தோணுது. வேற என்ன தோணுது? அதுக்கப்புறம் மசூதி வாசல் நின்று குரான் வசனங்களை பாடி ஆடி நடக்க ஆசை. எனக்கு சாலமனோட சங்கீர்த்தனம். அப்படின்னா இப்போ உன்னோட மனசுல நான் இல்லையா? நீ இல்லாம சத்தியமா? சத்தியம். நேர்மையான பதில் எல்லாமே முத்தம் கொடுக்குற மாதிரின்னு பைபிள்ல கூட போட்டிருக்கு. நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது அல்லாவையே கூட மறக்கலான்னு குரான்ல சொல்லியிருக்க. காதலோட மறுபக்க உண்மைய பத்தி. மதம் காதலோட கழுத்தை நெரிக்கிற இந்த காலத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப கேள்வி இதுதான், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வாழ்க்கைய முன்னோக்கி கொண்டு போகும்போது அவங்க எந்த மதத்தை பின்பற்றுவாங்க? அவங்க சொந்த மதத்தையா இல்ல அவங்க பார்ட்னரோட மதத்தையா? This is 104.8 Club FM Tan Kanakala Fun. Thank you.
கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. எங்கே இருந்த இவ்வளோ நேரம்? ரொம்ப நாள் ஆச்சுல நமாஸ் பண்ணி. அதான் பள்ளி வாசலுக்கு போய் நமாஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் இங்கே தனியாக இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னா நீயும் நாளைக்கு கூட வந்துரு. நானா? நல்லதுக்காக தான் சொல்கிறேன், மனசெலாம் கொஞ்சம் சுத்தமாகும். அப்போ என் மனசு சுத்தமாக இல்லையா? அண்ணா நீ தேவையில்லாமல் பேசாத, முதல்ல சாப்பிட்டு போய் படு. அப்போ உனக்கு வேண்டாமா? நான் சாப்பிட்டேன், நீ போய் சாப்பிடு. பிரசாத சாப்பாடு இருந்தது, நான் போய் படுக்கிறேன். டெய்லி இட்லி தானா? உனக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும்ல? எல்லா டைமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேனே. இப்போ புரியுது. என்ன? நீ என்ன சொன்னியோ அதான். பெரிய இட்லி. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னேன். சொல்கிறேன், ஆனால் கிளியராக கேட்டுக்கோ. நீ முதல்ல என்னன்னு சொல்லு. என் அப்பா அம்மா, நீ என்னோடய ஹூரியா, நீ என்னோட பொண்டாட்டியா, என்னோடய வீட்டுக்குள்ளே வரணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. நீ பயப்படாத, நம்ம போகிற வழியில் அப்படியே ஆம்பூரில் இறங்கி அங்கே இஸ்லாமையும் அதை பற்றியும் படித்து என்னோட ஹூரியா என்னோடய வீட்டுக்கு போயிடலாம். எங்கள் வீட்லேயும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம கிளம்பலாம். என் அப்பாவும் அம்மாவும் நமக்காக காத்துட்ருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். இங்கிருந்து நம்ம பாவத்தை கழிச்சிட்டு போவோம் எங்கள் வீட்டுக்கு.
அண்ணா. ₹30. நான் சொல்றதை கேளு, நம்ம என் வீட்டுக்கு போயிடலாம். நீ ஒரு சாடிஸ்ட், அதனாலதான் உன் மதத்துக்கு மாற சொல்லி என்ன வற்புறுத்துற. ஒரு குடும்பத்துல ஆம்பளைங்க சொல்றதை கேட்கணும். என் நம்பிக்கைகள் எனக்கும் ரொம்ப முக்கியம், அத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன் கூட இருந்த நேரத்துல எல்லாம் என் மனசுல இருந்தது கிறிஸ்து தான். அதத்தான் நானும் சொல்றேன். நீ என்னை கட்டி பிடிச்சு படுக்கும் போது என் மனசுல தோன்றதெல்லாம் இல்ல. போதும், விட்டு. உன்னோட அல்லாவும் ஏசுவும் சண்டை போட வேண்டாம், நம்ம பிரிஞ்சிடலாம். இத ஓ வாயில இருந்து கேக்கணும் தாண்டி காத்துக்கிட்டு இருந்த. லட்சு, நான் சொல்ல வர விஷயத்தை ஒரு நிமிஷம் கேள ப்ளீஸ். லட்சு, இங்க ஒரு நிமிஷம் பாரு. வெல்கம் பேக் லவ் ஸ்டாக்ல. என்னையோட கேள்வி என்னன்னா, சண்டை போடாத காதலுக்கு அழகு இருக்கா? நான் கேள்வியை இன்னொரு தடவை வேணா கேட்கிறேன், சண்டை போடாத காதலுக்கு அழகு இருக்கா? லக்ஷ்மி, காதலை எதிர்க்கிற எல்லாருமே ஒரு மிருகம். நீ ஒரு பாட்டு போடு. லவ்வர் ஸ்டாக்கில் ஒரு சின்ன பிரேக், அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுடலாம். அப்பா போதும், உன்னோட காதல் பேச்சலாம், வா வீட்டுக்கு போகலாம். அப்பா லைவ் போயிட்டு இருக்குப்பா. நிறுத்திடு, இவங்க கூட என்ன லைவ் வேண்டியது கிடக்குது, வா வீட்டுக்கு போகலாம். லட்சு சார், சார் சார், நான் சொல்றது கேளுங்க. லட்சு அப்பா, ப்ளீஸ் பா. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. பேசாம வா. ஓடிக்கிறல்ல யாரு பையன்? நான் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம், வா. விடுப்பா, ப்ளீஸ் பா, விடுப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? அப்பா கொண்ட பசங்களோட கொண்டதையும் பேசிக்கிட்டு ஆடிக்கிறல்ல, வா. தூ பேசாத, முடிஞ்சதடி அவன் கதை. இனிமே நீ அவனை பார்க்கவே போறது. போடுப்பா, விடுப்பா. அப்பா ப்ளீஸ், வா. ரெடியாரு, நைட்டு கிளம்ப வேண்டியிருக்கும். பிரச்சனை ஒன்றும் இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போன் வைங்க, நான் நேரில் வர்றேன்.
இப்ப என்ன பண்றது? இவன் வளரட்டும். எப்படி? இந்த நதி மாதிரி அவன் நிக்காம ஓடட்டும். அப்ப இவனுக்கு என்ன பேர் வைக்க? நதிக்கு என்ன பேர் இருக்கு? ஆத்துல போற மீன்களுக்கு என்ன பேரா இருக்கு? இல்ல இந்த கிளிகளுக்கு பேர் இருக்கா? இதெல்லாம் நம்ம வச்ச பேர் தானே, அது அவங்களுக்கு தெரியாதல்ல. அம்மாட்டி யாராவது ஜாதி மதம்னு பின் வாங்கினாங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில காதல் இருக்காது. அண்ணா, பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனோட இதயத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கோம் அவனோட துணையை பற்றி. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு புல்லுலையும் எழுதியிருக்கோம் அது யாரை நட்டு வளர்க்க போறாங்கன்னு. எல்லா ஜாதியும் மதமும் நமக்கு சொல்லித்தர்றது அன்பை பற்றி தான். அப்படி இருந்தும் நாம எதுக்கு அன்பை சுத்தி மதுளை எழுப்புறோம்? ஒரு இயற்கை சீற்றத்துல அழிஞ்சு போற ஒண்ணுதான் நாம எழுப்பின அந்த மதில். ஒரு கன மழையில ஒழுகக்கூடியதுதான் நம்மளோட கோவில்களும். மனசை தனிமைப்படுத்துற மதில் சுவர் நமக்கு தேவையில்லை. ஒரு மனசையும் இன்னொரு மனசையும் இணைக்கிற பாலம் தான் இப்ப நமக்கு தேவை. அதை நோக்கி நாம பயணிக்கணும். நினைவுகள் காடாய் இலைபூதிரும் நேரம், அது காற்றலையில் கதை எழுதலா? காதல் இதுதானா? Oh, oh, oh.